Welcome to all. I am Arunachalam, postgraduate teacher. இந்த பதிவில் நாம் புல தூய்மையாக்கல் பார்க்குறோம். ஜோன் ரீஃபைனிங். இந்த புல தூய்மையாக்கல் முறையின் மூலம் மிகவும் தூய்மையான உலோகங்களை நம்மால் பெற இயலும். அதிக தூய்மைத்தன்மை வாய்ந்த உலோகங்களை புல தூய்மையாக்கல் மூலம் பெற இயலும். இம்முறையில் தூய்மையற்ற உலோகங்களானது ஒரு தண்டு வடிவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பார் வடிவில் தூய்மையற்ற உலோகங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தூய்மையற்ற உலோகத்தண்டின் ஒரு முனையில் நகரும் வெப்பப்படுத்தி பொருத்தப்பட்டிருக்கும். இந்த நகரும் வெப்பப்படுத்தியானது ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு நகரும் வண்ணம் இருக்கும். இந்த நகரும் வெப்பப்படுத்தியை பயன்படுத்தி தூய்மையற்ற உலோகத்தின் ஒரு பகுதியானது உருக செய்யப்படுகிறது. இந்த உருகிய நிலையில் உள்ள தூய்மையற்ற உலோகமானது மாசுக்களை கொண்டிருக்கும். இது மாசுகளை கொண்டுள்ள தூய்மையற்ற உலோகம். இந்த வெப்பப்படுத்தியை நகர்த்தும் போது, வலதுபுறமாக நகர்த்தும் போது உருகிய பகுதியானது திண்மமாக மாறும். ஆனால் மாசுக்களானது திண்ம நிலைமையில் தங்காமல் அருகாமையில் உள்ள உருகிய நிலை பகுதிக்கு நகர்ந்து செல்லும். அது வெப்பமூட்டி நகரும் திசையிலேயே மாசுகள் நகர்ந்து செல்லும். எனவே நமக்கு ஒரு புதிய தூய்மையான உலோக பகுதி கிடைக்கும். இது புதிதாக கிடைக்கப்பட்ட தூய்மையான உலோக பகுதி. இது புதிய உருகிய பகுதி. இங்கே உலோகங்கள் உருகிய நிலையில் இருக்கும். வலதுபுறமாக இருக்குது மாசுள்ள உலோகம். புதிய உருகிய நிலையில் உள்ள பகுதியில் மாசுகள் உருகிய நிலையில் உள்ள பகுதியானது மாசுகளை கொண்டிருக்கும். இவ்வாறு நாம் நகரும் வெப்பப்படுத்தியை ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு மெதுவாக நகர்த்தி செல்லும் போது மாசுக்களானது ஒரு புறமாகவும் தூய உலோகமானது மறுபுறமும் இருக்கும். மாசுக்களை கொண்டுள்ள அந்த பகுதியை நாம் வெட்டி எடுக்கும் போது நமக்கு தூய உலோகம் கிடைக்கும். இம்முறையில் ஜெர்மானியம், சிலிக்கன், காலியம் போன்ற தனிமங்களை தூய்மைப்படுத்த முடியும். இவைகள் குறைக்கடத்துகளாக பயன்படுகின்றன. புல தூய்மையாக்கல் முறையானது பின்ன படிகமாக்கல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. படிகமாக்கல் என்பது திண்மம் திரவமாக மாற்றப்படும். திரவம் மேலும் குளிர்விக்கப்பட்டு திண்மமாக மாற்றக்கூடிய நிகழ்வு படிகமாக்கல்னு சொல்கிறோம். இம்முறையில் தூய்மையற்ற நிலையில் உள்ள ஒரு உலோகத்தை உருக்கி பின்பு திண்மமாக்கும் போது மாசுக்கள் உருகியில் உள்ள பகுதியில் தங்குகின்றன என்பதன் அடிப்படையாக கொண்டு உலோகம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. புல தூய்மையாக்கல் முறையில் தூய்மையற்ற உலோகம் தண்டு வடிவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தண்டின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனையை நோக்கி நகரும் வண்ணம் வெப்பமூட்டி பொருத்தப்பட்டிருக்கும். இவ்வாறு வெப்பமூட்டியை மெதுவாக நகர்த்தும் போது தூய உலோகமானது ஒரு முனையில் படியும். மாசுக்களானது வெப்பமூட்டி நகரும் திசையிலே நகர்ந்து சென்று மறுமுனையில் படியும். மாசுக்களானது மறுமுனையில் தங்கிவிடுகின்றன. புல தூய்மையாக்கல் முறையில் நகரும் வெப்பப்படுத்தியை மெதுவாக ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு நகர்த்தி செல்லும் போது தூய உலோகம் படிகமாயிடும். அதே நேரத்தில் வெப்பமூட்டி நகரும் திசையில் மாசுக்களும் நகர்ந்து மறுமுனையை அடைஞ்சிரும். இவ்வாறு ஒரு முனையில் தங்கியிருக்கும் மாசுக்களை வெட்டி எடுப்பதன் மூலம் நாம் தூய உலோகத்தை பெற இயலும். வெப்பப்படுத்தியை மெதுவாக நகர்த்தி இச்செயல்முறையை பலமுறை செய்வதன் மூலம் நாம் மிகவும் தூய்மையான உலோகத்தை பெற இயலும். இம்முறையில் இது வந்து மாசுள்ள உலோகம் வெட்டி எடுக்கும் நிகழ்வு. மாசுள்ள உலோகம் ஒரு முனையில் மட்டும் வந்துடுது. இது வந்து தூய உலோகம். இந்த மாசுள்ள உலோகத்தை வெட்டி எடுப்பதன் மூலம் நாம் தூய உலோகத்தை பெற இயலும். மாசுக்கள் ஒரு முனையில் தங்கிவிடும். இந்த நிகழ்வில் வெப்பமூட்டியை மெதுவாக நகர்த்தும் இச்செயல்முறையானது பல முறை மீண்டும் மீண்டும் ஒரே திசையில் நிகழ்த்தப்பட்டு தேவையான தூய்மைத்தன்மை உடைய உலோகத்தை பெற இயலும். புல தூய்மையாக்கல் செயல்முறையானது மந்தவாழ் சூழலில் நிகழ்த்தப்படுகிறது. ஏனெனில் உலோகம் ஆக்சிஜனேற்றம் அடைவதை தடுக்க இச்செயல்முறையானது மந்தவாழ் சூழலில் நிகழ்த்தப்படுகின்றது. ஜெர்மானியம், சிலிக்கன், காலியம் போன்ற குறைக்கடத்திகளாக பயன்படும் தனிமங்கள் இம்முறையில் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. Thanks for watching this video.